என்ன படிச்சீங்க காலேஜ்ல? நான் விஷுவல் கம்யூனிகேஷன் ஒரு சோ எவ்ரிथिंग டு வித் ஃபிலிம்ஸ். ஆமா. நீங்க அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை செஞ்சிருக்கீங்க. அதுவும் கமல் சாரோட வர்க் பண்ணிருக்கீங்க. அது அவருக்கே தெரியும். நான் அவரை பார்த்தாலே பயமா இருக்கும் எனக்கு. அப்ப படிக்கிற காலத்துல இப்ப ஜாலியா ஹாய் கமல் அப்படிலாம் பேசுவீங்களா? ஹாய் கமல் நான் வந்து போனோடனே ஆசீர்வாதம் வாங்குறேன். ஏன்னா அவர் இண்டஸ்ட்ரியில் ஹிஸ் அ லெஜண்ட். ஸோ எப்பவுமே அவரை வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவரோட ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அப்படி இருப்பார், சிங்கம் மாதிரி இருப்பார், பக்கத்தில் போக முடியாது யாரும். ஏன்னா எல்லாமே தெரியும் அவருக்கு. நம்ம அப்போ தான் கற்றுக்குறோம். அப்போ தான் போய் ஒரு விஷயம் அப்படியே கிளாப் அடிக்கணும்னா அப்படியே கை நடுங்க அவர் ஃபேஸ் கிட்ட. எங்கே வேய் அப்படியே ஃபேஸ் கிட்ட பண்ணி காமிங்க கமல் சார். எப்படி பண்ணி அவ்வளோ வராது. எப்படி இப்படி பார்ப்பார், கிளாப் அடிக்க தெரியாது. அதுக்கப்புறம் அட்லிலேருந்து 2 மாசம் நான் அவர் பக்கத்துலேயே போல. நீங்கள் அவுட்டரில் ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள். டேரக்ட் சுரேஷ் கிருஷ்ணா சார் தான் டேரக்டர். இங்கே க்ரௌட் கண்ட்ரோல் பண்ணணும், அந்த மாதிரி எவனா சத்தம் போட்டால் பெத்திட்டணும், அந்த மாதிரி வேலை கொடுங்க எனக்கு. ஸ்கூலில் தான் அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்னாலும் ஷூட்டிங் அசிஸ்டன்ட் டேரக்டர் முடியலக்கா. அதனால அப்ப வந்த புதுசு தட் கரிஸ்மா அண்ட் தட் ஆரா இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஹேண்டில். தட்ஸ் ட்ரூ. அபௌட் யுவர் ஃபேமிலி, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஆர்யா விஷால் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல. ஆர்யா வந்து சொன்னால் கல்யாணம் பண்ணிக்கிட்ட வந்து என்கிட்ட சொல்கிறான், ஈ மச்சி வேணாம் கல்யாணம்லாம் வேணாம் அப்படின்னு. கல்யாணம் பண்ணிக்காதவன் ட்ரை பண்ணு, கல்யாணம் பண்ணிக்கொண்டான். ஸோ ஐம் வெரி கன்ஃபியூஸ்ட் அப்படின்னாங்க. என்னைக்காவது கல்யாணம் பண்ணிக்குவானான்னு சொன்ன குரூப்பில் நீங்கள் ஒருத்தர? இல்ல இல்ல, அது வந்து அவங்கள பொறுத்து இருக்கு. நான் இப்ப வந்து வாட் இஸ் மேரேஜ் டு யூ? இல்லனா விஷால்னா நான் போய் சொல்றேன், கல்யாணம் பண்ணிக்கோ செட்டில் ஆகுது நான் சொல்லுவேன். ஆர்யானா என்னால சொல்ல முடியாது. ஏன்னா அவன் எப்படின்னு எனக்கு தெரியும், ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள அடங்க மாட்டான். அவனை போய் நான் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா அவன் என்னதான் திட்டுவான். அவன் ஏ நீ தான் பண்ணிக்கோன்னு சொன்ன, இப்ப பத்தியா எப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு அவன் கிட்ட போயிட்டு நம்ம வந்து இப்போ சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் அவன் நம்மளை தான் திட்டுவான். விஷால்னா நான் சொல்லுவேன் செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஸோ அது சொல்கிற ஆளை பொறுத்து இருக்கு, வேற எதுவும் இல்லை.